ரொம்ப திறமாக எடுத்திருக்காரு மணிரத்னம். பாகுபலியை எதிர்பார்த்து வர வேண்டாம், அது வேற கலாச்சாரம். பொன்னியின் செல்வனுடைய காப்பி தான் பாகுபலி, இது வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம். தயவுசெய்து மணிரத்னம் எடுத்த பொன்னியின் செல்வனை நம்ம ஆளுங்க எல்லாரும் பார்க்கணும், தமிழை வாழ வைக்கணும். வேற மாதிரி வேற மாதிரி இல்ல, பார்த்தாலே நல்லா இருக்கு, புரியுது, சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் வேற மாதிரி, கிளைமேக்ஸ் மாசா இருந்து வேற லெவல் சார். படம் வேற லெவல், புக்கில் படித்தது எல்லாத்தையுமே எல்லாமே காட்டியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டுக்கு பயங்கர ஹைப்போட வெயிட்டோட வெயிட் பண்ணிருக்கோம். சூப்பர் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் பயங்கரம். கார்த்தி நடிப்பு சூப்பராக இருக்குது, கார்த்தி நடிப்பு சூப்பராக இருக்குது, விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக சூப்பராக படம் வந்து சூப்பராக இருக்குங்கண்ணா. எந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே எதுவுமே இல்லை, படம் லேகே இல்லை, செம்மையாக போகுது. பாட்டுக்கு பயங்கரமான வெயிட்டிங்கு. ஜெயம் ரவி, கார்த்தி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. குந்தவி, விக்ரம் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். செம்ம படம், தரமாக இருக்குது. பாட்டுக்கு பயங்கர வெயிட்டிங். வரலாற்று படமாக தான், அதாவது பாண்டிய நாடு சோழ நாடுலாம் என்ன தெரியாதவங்களா, இந்த பொன்னியின் பற்றி தெரிஞ்சுக்கலாம், என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். செம்மையாக இருக்க படம், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். அந்த ஸ்டோரி இருக்கிறது படித்து புக்கில் இருக்க மாதிரி இல்லைப்பா, கொஞ்சம் தான் வருது, ரொம்ப நல்லா இருக்குது. பண்டைய காலத்து படம், இந்த படத்தை பார்க்கறது கொடுத்து வச்சுருக்கணும், எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம். இந்த போன தலைமுறை மிஸ் பண்ணது இந்த தலைமுறையில் எடுத்துருக்குறாங்க, அடுத்த பாகத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். படம் நல்லா இருக்கு, அருமையாக இருக்குதுண்ணா. இதில் நந்தினி தான் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்குது, நந்தினி கேரக்டர் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நந்தினியை ஒழிச்சிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்த பாகம் எதிர்பார்க்குறேன் எப்போ வரும்ன்ட்டு. நல்லா இருக்குது, ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கு. இல்லை எப்படின்னா வைங்களேன், ஒரு வித்தியாசமாக இருக்குது. எல்லாரோட ஆக்டர் எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா நடிச்சிருக்கு. படிக்கிறதோட படம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், படம் புரியுறதுக்கு. அப்படியே இருந்தது, அப்படியே புக்கு படிக்கிற மாதிரி சீன் பை சீன் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஈகலி வெயிட்டிங் ஃபார் பார்ட் டூ, ஆசம் ஆசம் மூவி, செம்மையா 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 எடுத்திருக்காங்க. ரொம்ப அற்புதம் சார், எப்படி இருந்ததுன்னு சொல்ல கேட்கக்கூடாது. இது வந்து ஒரு கனவை வந்து அப்படியே, அதான் சொன்னோம்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 500,000 பேர் பார்த்துருக்கா படிச்சிருக்காங்க, 5 கோடி பேர் படிச்சிருக்காங்கன்னா 5 கோடி வாந்தியத்தேவனை இன்னைக்கு ஒரே வாந்தியத்தேவனாகவும் ஒரு அருள்மொழிவர்மனாகவும் ஒரு பழுவேட்டையராகவும் இவங்க இப்படி தான் அப்படிங்கிறத காமிச்சதுக்கும், இன்னொன்று நம்ம கிளாடியேட்டர் பார்த்துருக்கோம், பிரேவார்ட் பார்த்துருக்கோம், பேட்ரியாட் பார்த்துருக்கோம், எல்லா இங்கிலீஷ் படம் போர்ச்சுகல் படம்லாம் பார்த்து அசைஞ்சிருக்கோம். நம்ம இன்னைக்கு இப்படி ஒரு தமிழன், நம்ம தமிழ் பட்டாளம் இன்னைக்கு வந்து தலைமுறை வச்சிருக்கிற மணிரத்னுக்கு உண்மையாலுமே வந்து கண்ணீர் விட்டு அவருடைய பாதங்களை நம்ம வந்து, இட்ஸ் அ மிராக்கிள் திங். இது வந்து சார் அன்பிலீவபிள். 3 மணி நேரம் படம் போனதே தெரியல. நான் பொன்னியின் செல்வன் 3-4 டைம் படிச்சிருக்கேன். அந்த 5 பாகமும் நம்ம படித்து வைக்கும் போல கழுத்து உண்மையாலுமே ஒடிஞ்சிடும். ஆனால் இது வந்து இவ்வளோ 1.5 மணி நேரம் இவ்வளோ பாசிபிளாக இவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சுன்னு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. பிக்சரைசேஷன், அந்த தாய்லாண்டு மற்ற இடத்துல எடுத்தது ஆகட்டும், எதுனாலும் சரி, எதையுமே ஒரு தப்பு தவறுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. எல்லாத்தையும் இந்த படத்தை வந்து எடுக்கல, செதுக்கியிருக்காங்க. காவியம், இது வந்து காவியம். ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டிய விஷயம், தமிழனுடைய பெருமை இனி உலகம் பறைச்சாற்றுங்கிற மாதிரி தமிழனாக பிறந்ததுக்கு தலைநிமிர்ந்து நிற்க வேண்டிய ஒரு தருணங்கள் இதெல்லாம். உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான தருணம் சார். சூப்பராக எடுத்திருக்கா சார். ஸ்க்ரீன் பிளே, மியூசிக்கு, ரஹ்மான் மியூசிக்கு, ஒளிப்பதிவு எல்லாம் பயங்கரமாக இருக்கு. பொன்னியின் செல்வன் புக்கை படிக்காதவங்க கூட இந்த அந்த படத்தை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்குவாங்க, வேற லெவலில் இருக்கு. ரியலி சூப்பர், ஒவ்வொருத்தருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சது, மறுபடியும் பார்க்கணும்னு தோணுது. தேங்க்யூ. பிடிச்சிருந்துச்சு, புக்கில் படித்த மாதிரி ஓரளவுக்கு எடுத்திருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க, விக்ரம் சார், கார்த்தி, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா மேம், த்ரிஷா மேம், எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் வந்து படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளோட வரலாற்றின் பின்னணி வந்து அதை அப்படியே எடுத்துக்காட்டுகிறார். நம்ம மணிரத்னம் சார் வந்து கரெக்டாக எடுத்துக்காட்டுகிறாரு. ஏ ரங்கன் சார் மியூசிக் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் என்னன்னு கேட்டால், ஆதித்ய கரிகாலன் சோழன் கேரக்டர் விக்ரம் பார்த்தீங்க அருமையாக பண்ணிக்கிறாரு. நம்ம அருண்மொழி வர்மன் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் இன்னும் பக்காவாக இருக்கும். நான் புக்கு படிக்கலையே, ஆனால் கதை கேட்டிருக்கேன், படம் அருமையாக எடுத்திருக்காங்க. பாராட்டுக்கூடிய விஷயம் அது, எல்லாரோட கேரக்டர் நல்லா தெளிவாக எடுத்திருக்காங்க. நம்ம அருள்மொழி தேவன் கேரக்டரும் வாழ்வன் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நன்றி. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு வரக்கூடாது அப்படின்னா, ஃபேண்டஸியும் ஃபேக்ட்டையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த படத்தை ரசிக்க முடியாது. கதையோடு போனீங்கன்னா அந்த ஃப்ளோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். புக்ஸை நிறைய ரெஃபர் பண்ணுங்கள், நிறைய நீங்கள் புரிஞ்சிக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். எதிர்பார்ப்பு ஃபேக்ட் ஓரியன்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை நான் ஃபேண்டஸி ஓரியன்டாக இருப்பேன் அப்படின்னா படத்தை உங்களால் ரசிக்க முடியாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரைடிங் பார்த்த செகண்ட் பார்ட்டி கேர்லி சூப்பர், எதுவுமே ஃபேண்டஸியாக இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரக்கன் சாங் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா
ஒரு இவங்க ஜெயம் ரவியோட பேர் இருப்பாங்க, அந்த அந்த சாங் வந்து ஒரு இமேஜினேஷன் கேரக்டர் தான். பட் அதர் தேன் தட் பார்த்தீங்கன்னா மீது எல்லாமே ஒத்து போகுது. 60% வந்துட்டு பார்த்தீங்கன்னா கதை கலக்கத்தோட தான் வருது, 40% வந்து படத்தோட ரசிகர்களை மிகில் பண்ணோம் இல்லையா, ஸோ அது போகுது. அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குங்க நான் படம் அருமையாக இருக்குது. விஎஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஏஆர் ரஹ்மான் வழக்கம் போல் அவரோட இது பண்ணிட்டாருண்ணா. சரியான படம், படம் பார்க்கலாம்ல, படம் பார்க்குற அளவுக்கு நல்லா இதாகுது. தரமான படம், தரமான படம் கண்டிப்பாக பார்க்கலாம், வந்து பாருங்கள் தியேட்டரில் வந்து பாருங்கள், படம் நல்லாயிருக்கு. இல்லை எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரிஞ்ச ஃபேஸ் தான், எல்லாமே போட்டிருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே, ஸோ நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. பார்ட் டூக்கு வெயிட் பண்ணுறோம். படம் சூப்பராக எடுத்துருக்காருங்க, படம் நல்லாயிருக்கு, சூப்பராக கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ, ஃபுல்லாக அந்த வேர்ல்டுக்குள்ளேயே ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது. ஆயிரத்தில் ஒருவன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அது சுமாராக தான் இருந்துச்சு. இது சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாமே பார்க்கணும், அருமையாக எடுத்துருக்குறாங்க. இதுலேயே நல்லா இருக்குது, படம் கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் சரியில்லை தெரியல, செகண்ட் ஆஃப் தான் நல்லாயிருக்கு. படம் உண்மையிலுமே நல்லா இருக்குண்ணா, கண்டிப்பாக ரெண்டாவது பட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். படம் நல்லா இருக்கு, மணிரத்னம் தவிர வேறு யாராலையும் இந்த படத்தை எடுக்க முடியாதலாம். நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு, வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி நல்லா இருக்குங்க, சூப்பர் படம், சூப்பராக இருக்கும். படம் தரமாக எடுத்துருக்குறாங்க, புக்கு படித்ததுக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தோம். அந்த ஃபஸ்ட்டு பாட்டுக்குண்டான இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, செகண்ட் பார்ட் இன்னும் வேறு லெவலாக இருக்கும், பயங்கர ஹைப் ஆகுது. கண்டிப்பாக ப்ரோ கண்டிப்பாக, புக்கில் இருக்கிற எல்லாமே அப்படியே படத்தை கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கும். போ எல்லோரும் வந்து பாருங்கள், பொன்னியின் செல்வன் வேறு லெவல். ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, மஸ்ட் வாட்ச் ப்ரோ, எல்லாம் பின்னிட்டாங்க ப்ரோ, எல்லாம் வேற லெவல். பாகுபலியே தோக்கடிச்சிருச்சு, புக்கு படிச்சிருக்கோம், படித்ததை விட வந்து இது வந்து அதை மணிரத்னம் எதுவும் மிஸ் பண்ணலை, படிக்காதவங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸலண்ட்டாக எடுத்திருக்காங்க. நம்மளே அந்த காலத்தில் வாழ்ந்த மாதிரி இருந்தது, எக்ஸலண்ட்டாக இருந்தது. காட்சி அமைப்பெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. நம்ம தமிழ்நாட்டு ஃபிலிமு பாகுபலியை ஹிந்தி ஃபிலிமு தெலுங்கு ஃபிலிமை விட டாப்பில் போகிற அளவுக்கு எடுத்திருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. சூப்பர் சார், படம் சூப்பர், சூப்பர் படம் வேறு லெவல், சூப்பர் நல்லா எடுத்துருக்குறேன், சூப்பராக இருக்கு, செம்மண்ணா சூப்பராக இருக்குது, கலக்கிட்டாங்க. புக்கில் படித்த ஃபீல் அப்படியே இருக்குண்ணா, படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கு. சார் சோழர் காலத்து வரலாறை அருமையாக படம் படித்து காட்டியிருக்கிறார் மணிரத்னம் சார், சூப்பர். ஆக்ட்ரஸு ஆதித்ய கரிகாலனா விக்ரம் ஆக்ரோஷமாக நடிச்சிருக்கிறாரு, அருள்மொழிவர்மனா ஜெயம் ரவி அற்புதமாக நடிச்சிருக்கிறாரு, வந்திதேவன் கேரக்டர் பர்ஃபெக்ட், கார்த்திக் குந்தவன் நந்தினி பர்ஃபெக்ட், குந்தவை சூப்பர், நந்தினி ஓல்டு. வைரத்தை பிரித்து எடுத்து பார்த்த மாதிரி ஒரு நவரத்னம், இதுக்கு மேலே வந்து எடுக்கணும்னா அது மணிரத்னால் மட்டும்தான் முடியும். பிஎஸ்1 மனசு வாழ்க்கை எல்லாமே அவ்வளோ ஒரு நிறைவாக, பக்கத்தில் இருந்தவர்கிட்ட அவர் தோல்மையில கைப்பட்டு பேசும்போதில் 1000 times கிராடியேட்டர், என்ன சொல்ல போனால் பிரேவ் ஹார்ட், இந்த மாதிரி பெரிய பேட்ரியாட், இந்த மாதிரி படத்தை எல்லாம் பார்த்து மெல் ஜிப்சன்தையும் இவங்களதையும் பார்த்து பார்த்து நம்ம ரசிச்சுட்டு இருந்த இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான பட்டாளம் நம்மக்கிட்டே இருக்குன்னு நினைக்கும் போதில் மனசும் நல்லாயிருக்கு, ரொம்ப சுகமாக இருக்குது. பொன்னியின் செல்வன் வாழ்க, ராஜராஜேஸ்வரன் வாழ்க, நன்றி. தமிழ் பட வரலாற்றிலே இது முக்கியமான மைல்கல். புக் ரீடர்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட் ப்ரோ, பாதி படம் உள்ள உட்காரல நான். பாகுபலி என்னங்க பாகுபலி, எழுத்து வாங்கியிருக்காரு படம், வேற லெவலுங்க படம், தரமா வேற லெவல், தல வேற லெவல், சூப்பர் படம், வேற லெவல், நல்லா இருக்கு, சூப்பரா நல்லா. செகண்ட் ப்ரோ, ப்ரோ செகண்ட் பார்ட் வெயிட்டிங் ப்ரோ, நல்லா இருக்கு, டூவிலர் பிரம்மாண்டத்தை தான் பார்க்குறோம், நல்லா இருக்கு ப்ரோ, கார்ஜி சூப்பராக பண்ணியிருக்காரு, அதான் வேற லெவல், 5 minutes கூட போர் அடிக்காது, நந்திரிக்காக மட்டும் பார்க்கலாம். இப்போ புக்கு படித்தவங்களுக்கு ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு, புக்கு வந்து இதை விட சூப்பராக இருக்கும், பட் அதில் சீன்ஸை மிஸ் பண்ணாலுமே என்கேஜிங்காகவே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க, எங்கேயுமே ஸ்லோவாகல. இப்போ செகண்ட் ஆஃப் வரத்துக்குள்ளே நிறைய பேர் புக்கு படிப்பாங்கிறது எங்களோட கருத்து, அதில் இன்னுமே டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும், எல்லாருமே படிங்கங்கிறது எங்களோட கருத்து. சூப்பர் படம் ப்ரோ, உண்மையிலே தரமான படம், தமிழ் சினிமா வெயிட் பண்ணதுக்கு தரமான படம், எல்லாமே பார்க்கலாம். இல்லை ராஜாக்கள் காலம்னா எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குன்னு கரெக்டாக காட்டியிருக்காரு, ஹிஸ்ட்ரியில் இருக்குன்னா தமிழ் சினிமா கரெக்டாக எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். தமிழரின் வரலாற்றை கல்கியின் கனவை 40 வருஷம் 50 வருஷம் கனவுங்கிறாங்க, அந்த கனவை நினைவைக்கிறது மணிரத்னம், சத்தியமாக ஒரு தரமான சம்பவம் தான். நம்ம தமிழர் பரமாற்ற சோழரை பரிமாற்றம் சூப்பராக எடுத்துக்காங்க மணிரத்னம், ஏ ரகுமான் அவருக்கு செம்மையாக இது பண்ணிக்கிறாரு, கல்கி தான் மெயின் காரணம், கல்கி தான் கான்செப்ட்னா பாகம் ரெண்டுக்கு வெயிட்டிங்கு, கல்கி நல்லா அவர் சல்யூட் கல்கிக்கு, ஆனால் தாறு மாதிரி நடிப்பான் விக்ரம், அவர்
அந்தந்த ரோலுக்கு அவங்கவுங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இப்போ ரஜினி கமல் அவங்க ஒரு பர்ஃபெக்ட்னா இவங்க ஒரு பர்ஃபெக்ட் ரோல் பண்ணிக்கிறாங்க. அந்தந்த பர்ஃபெக்ட் அவங்கவுங்க தான் பண்ண முடியும். சரத்குமார் அவர் ரோல், பிரகாஷ்ராஜ் அவர் ரோல், ஐஸ்வர்யா மேனன், குந்தவை, அந்தந்த ரோல் அவங்கவுங்க சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. அந்தந்த ரோலை எடுக்கிறதுக்கே பெரிய விஷயம். ஒரு பிரம்மாண்டமான படம் தான் அது, பயங்கரமான ஒரு வரலாற்று படம். ஆக்சுவலாக படம் பற்றி கேட்டப்ப வந்துட்டு படம் எடுக்க போகிறாங்கன்னு சொன்னப்ப நான் வந்துட்டு யூடியூப்பில் தான் டோட்டலாக பார்த்தது. புக்ஸ் படிக்கிற அவ்வளோவா எடுத்து படிக்கல. ஒவ்வொன்றும் ஸ்டோரிஸ் கேட்டப்ப நமக்கு ஒரு எப்படி இருந்தாலும் புக்ஸ் படித்தாலும் ஸ்டோரி கேட்டாலும் ஒரு இமேஜினேஷன் பெருசாக வந்திருக்கும். பட் அந்தபடி பார்த்தோம்னா படம் நல்லா தான் எடுத்திருக்காரு. இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டம் வந்திருக்கலாம் மட்டும் தான் ஃபீல். மற்றபடி மியூசிக்லேருந்து எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இங்கே தான் கொஞ்சம் ஸ்பீக்கர் கொஞ்சம் லைட்டாக இருந்துருக்கு. மறுபடியும் போய் பார்க்கலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி அப்படின்ற போது நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு கூட வந்துருக்கீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்களா? நிறைய அது எதிர்பார்ப்பு ஒரு டென்னுக்கு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு படம் வருது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு டென்னுக்கு ஒரு 7.5 அப்படி கொடுக்கலாம். அவங்க நடித்தது எல்லாமே பக்கா, நடிப்பு நல்லா இருந்துச்சு, எடுத்த டைரக்ஷன் எல்லாமே ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் என்ன பில்டப் பண்ணி தான் கொடுக்க, சினிமாட்டோகிராஃபி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது கொஞ்சம் வேற ஒன்று. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.